தமிழால் இணைந்த தமிழ் இதயங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். நான் உங்கள் KTR. நம்ம எல்லாருமே பொதுவாக தினமும் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன். அப்படி அந்த ஸ்மார்ட் ஃபோனை பயன்படுத்தும் போது நம்ம செய்யக்கூடாத ஒரு 6 தவறுகள் பற்றி தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோக்குள்ள அடி போகிறதுக்கு முன்னாடி இதுவரை நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள அடி போகலாம். முதலாவதாக நிறைய பேர் வந்து செய்யக்கூடிய தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபோன் பேசிட்டு இருக்கக்கூடிய ஏரியாவில் சிக்னல் அதிகமாக இல்லாமல் இருக்கலாம், இல்லை க்ரௌடாக இருக்கலாம், இல்லை அதிகமாக சவுண்ட் வரக்கூடிய ஏரியாவாக இருக்கலாம். அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி பேசிட்டு இருந்த ஃபோனை இப்படி எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அதாவது ஆப்போசிட்டில் கேட்குறவங்களுக்கு நல்ல கிளியராக கேட்கணும்னு நினச்சிட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படி பேசுனா சவுண்டு கேட்குமா? கண்டிப்பாக கேட்காது. நம்ம நார்மலாகவே இப்படி பேசிட்டு இருக்கும்போது நம்மளுடைய வாய்ஸ் வந்து இந்த பக்கமாக தான் போயிட்டு இருக்கும். அதாவது மொபைலுடைய மைக் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் தான் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ அப்படி மைக் வந்து கீழே இருக்கும்போது நீங்கள் ஸ்பீக்கரில் பேசிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னுமே வந்து உங்களுடைய சவுண்ட் வந்து பிரேக் ஆகும். அது மட்டும் இல்லை, ஏதோ வந்து சவுண்டு அடைஞ்சது மாதிரி தான் கேட்கும், கண்டிப்பாக கிளியராக கேட்காது. அதுக்கு பெட்டராக நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உங்களுடைய மொபைலை வச்சு பேசலாம். இன்னுமே வந்து அவங்களுக்கு சவுண்டு அதிகமாக கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் கிளியராக கேட்கறதுக்கும் வாய்ப்பு அதிகம் இருக்கு. அதனால இனி ஆப்போசிட்ல பேசுறவங்களுக்கு சவுண்ட் கேட்கலன்னு சொல்லிட்டு நீங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்க லவுட் ஸ்பீக்கர்ல போட்டுட்டு பேசினாலும் சரிதான், இங்க பேசினாதான் வாய்ஸ் கிளியராக கேட்கும். இரண்டாவதா பாத்தீங்கன்னா ரீசன்ட் ஆப்ஸை வந்து க்ளோஸ் பண்றது. ஸோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்களுடைய மொபைல்ல ரீசன்ட் ஆப்ஸ் வந்து ஓபன் ஆகியிருக்கும், அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதனால அவங்களுடைய மொபைல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகரிக்கணும்னு ஒரு தப்பான கணக்கு போட்டிருக்காங்க. கண்டிப்பா அதற்கான வாய்ப்பு இல்லை. இந்த ரீசெண்டாக ஓப்பன் ஆன ஆப்ஸை வந்து மறுபடியும் எடுக்கிறதுக்கு ஈஸியாக எதுக்காக இந்த ஆப்ஷனை கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அடிக்கடி எடுக்கக்கூடிய ஆப்பை வந்து ஈஸியாக இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு வாட்டி ஓப்பன் பண்ண ஆப்பை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணும்போது தான் உங்களுடைய ப்ராசஸ் வந்து அதிகமாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் பேட்டரி அதிகமாக எடுக்கும். இந்த மாதிரியான எக்கச்சக்கமான ப்ராசஸ் வந்து நடக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ஓப்பன் பண்ண ஆப்பை அப்படியே விட்டுட்டு மறுபடியும் நீங்கள் இந்த ரீசன்ட் டேப்பில் போய் எடுத்தீங்கன்னா அது ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். இதனால் உங்களுடைய பேட்டரியும் அதிகமாக தீராது. தேர்ட் மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா சோஷியல் மீடியா ஆப்லையுமே வந்து ஒரே பாஸ்வேர்டை வந்து யூஸ் பண்ணுறது. இதனால் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு சோஷியல் மீடியா ஆப்பை ஹேக் பண்ணா கூட எல்லா சோஷியல் மீடியா ஆப்பையும் வந்து ஹேக் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நம்ம முக்கியமாக ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய மொபைலில் லாகின் பண்ணியிருக்கக்கூடிய அந்த இமெயில் ஐடியுடைய பாஸ்வேர்டை எந்த சோஷியல் மீடியாவிலையும் நீங்கள் வந்து போடக்கூடாது. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ஏதாவது ஒரு சோஷியல் மீடியாவில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, நம்ம ரிக்கவர் கூட நம்ம இந்த இமெயில் ஐடியை வச்சு பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுடைய இமெயில் ஐடியில் போட்டு வச்சுருக்கக்கூடிய அந்த பாஸ்வேர்டை ஏதாவது ஒரு சோஷியல் மீடியாவில் நீங்கள் சைன் அப் பண்ணும்போது அதே இமெயில் ஐடி அதே பாஸ்வேர்டு போடும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த குறிப்பிட்ட சோஷியல் மீடியா வந்து ஹேக் பண்ணப்பட்டதுன்னா உடனடியாக உங்களுடைய இமெயில் ஐடியும் ஹேக் பண்ணப்படும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மொபைலையும் வந்து ஈஸியாக ஹேக் பண்ணிடலாம். உங்களுடைய மொபைலை ஹேக் பண்ணால் என்னென்ன நடக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாமல் உங்களுடைய கேமராவை ஆன் பண்ணலாம், என்ன வேணுமானாலும் செய்யலாம், பேங்க் ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம், எல்லாமே செய்யலாம். மேக்ஸிமம் எல்லா சோஷியல் மீடியாலுமே வேற வேற பாஸ்வேர்டு யூஸ் பண்ண பாருங்க. உங்களுடைய ஜிமெயில் ஐடியுடைய பாஸ்வேர்டை எந்த ஒரு சோஷியல் மீடியாவிலையும் யூஸ் பண்ணாமல் இருக்க பாருங்க. இப்போ நம்ம நான்காவதா செய்யக்கூடாத மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பலரும் வந்து சொல்றது உண்டு, டாய்லெட்டில் இருக்கிறத விட மொபைல் ஃபோனில் அதிகமாக ஜேம்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா உண்மையாக தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைல் ஃபோனை பல இடத்துக்கும் எடுத்துகிட்டு போகிறோம். எங்கெங்கே நம்ம போகிறோமோ அங்கெல்லாம் நம்ம கூடவே இந்த மொபைல் ஃபோனும் வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பலர் கையிலையுமே யூஸ் பண்ண கொடுக்குறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாக்கெட்டில் போடுறோம், அதுலேருந்து வேர்வை வந்து இதில் வருது. இந்த மாதிரி எக்கச்சக்கமாக சொல்லிட்டு போகலாம். இப்படி நம்ம பல இடத்துக்கும் கொண்டு போன மொபைல் ஃபோனை நம்ம வீட்டுக்கு போனது என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, டேபிளில் வச்சுட்டு நம்மளுடைய கைகளை நல்லா வாஷ் பண்ணுறோம். சோப்பு போட்டு இல்லை வந்து ஹேண்ட் வாஷ் போட்டு நல்லா வாஷ் பண்ணிடுறோம். வாஷ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் மொபைலை எடுத்து நோண்ட ஆரம்பிக்கிறோம். ஸோ இப்படி நோண்டுறதுனால அந்த மொபைல் இருக்கக்கூடிய ஜேம்ஸ் எல்லாம் நம்மளுடைய கையில் ஈஸியாக வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் டெய்லி உங்களுடைய மொபைலை ஒன்ஸ் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. நீங்கள் பல நாட்களாக க்ளீன் பண்ணாமல் இருக்கக்கூடிய மொபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணி பின்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அதனுடைய கவர். அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு அதில் வந்து டஸ்ட்டு அது மட்டும் இல்லாமல் ஜேம்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ டெய்லி உங்களுடைய மொபைலை ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிக்கோங்க. இதுக்காக பெரிய நேரம்லாம் தேவைப்படாது, ஜஸ்ட் ஒரு 1 மினிட்டே போதும் உங்களுக்கு. இப்போ அஞ்சாவது மிஸ்டேக் என்னங்கிறது பார்க்கலாம். நம்ம பல இடத்துல
இடத்துக்கும் சிங்கிளா போவோம் இல்ல வந்து ஃபேமிலியோட போவோம். சோ அப்படி போகும்போது ஃபேமிலியோட போட்டோ எடுக்கணும்னாலும் கஷ்டம், இல்ல நம்ம சிங்கிளா போயிட்டு ஒரு போட்டோ எடுக்கணும்னாலும் கஷ்டம். அதுக்காக நம்ம என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா, இன்னொருத்தர் அதாவது யாருன்னே தெரியாத ஒரு கையில வந்து போனை கொடுத்து நம்ம போட்டோ எடுக்க சொல்றோம். சோ அவரும் எடுத்து கொடுக்கறாரு. இப்படி நீங்க போட்டோ எடுக்க கொடுக்கக்கூடிய நபருக்கு கொஞ்சமா டெக்னாலஜி தெரிஞ்சிருந்தாலும் போதும், 30 seconds உங்க மொபைல என்ன வேணும்னாலும் செய்யலாம். அதனால நீங்க மொபைல வந்து போட்டோ எடுக்க கொடுக்கறது தப்புன்னு சொல்லல. கொடுக்கும் போது என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய மொபைல வந்து அன்லாக் பண்ணிட்டு எப்பவுமே வந்து கொடுக்காதீங்க. நீங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி லாக் பண்ணி வச்சுட்டு இந்த சைட்ல இருந்து இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணீங்கன்னா கேமரா வந்து ஓபன் ஆகும். உங்களுக்கு இப்ப பார்த்தாலே வந்து தெரியும். இப்படி நீங்க ஓபன் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவரால் போட்டோ மட்டும்தான் எடுக்க முடியுமே தவிர உங்க மொபைலுக்குள்ளாடி போகவே முடியாது. ஸோ போனோம்னா கண்டிப்பா பெர்மிஷன்ஸ் கேட்கும். இப்போ வந்து லாக் எடுத்தா மட்டும்தான் உள்ளாடி போக முடியும். நீங்க வந்து லாக் எடுத்து கொடுத்தீங்கன்னா அவரால் எதுவும் செய்ய முடியும். ஸோ மறுபடியும் ஒரு வாட்டி சொல்றேன், இங்க இருந்து நீங்க ஸ்வைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா கேமரா மட்டும்தான் ஓபன் ஆகும், அவரால் வேற எதுவுமே வந்து செய்ய முடியாது. ஆறாவதா நம்ம செய்யக்கூடிய மிஸ்டேக் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இறங்கக்கூடிய எல்லா ஸ்மார்ட் போனுமே வந்து 100% வந்து சார்ஜ் ஏறினதும் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆயிரும். இதனால நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா, நைட்டு தூங்க போகும்போது மொபைல சார்ஜுக்கு போட்டுட்டு தூங்கிடுறாங்க. இப்படி நீங்க தூங்கும் போது 100% ஏறினதும் மொபைல் வந்து சார்ஜ் ஏறது ஸ்டாப் ஆயிரும். அடுத்து கொஞ்ச நேரத்தில் ஏன்னு பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்டில் நிறைய அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். 99% வந்ததும் மறுபடியும் சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ 100% ஏறினதும் சார்ஜ் மறுபடியும் ஏறது ஸ்டாப் ஆயிரும். மறுபடியும் இது 99% வந்ததும் மறுபடியும் சார்ஜ் ஏற ஆரம்பிச்சிடும். இப்படி நீங்கள் நைட்டு சார்ஜ் போட்டுட்டு தூங்கிட்டு காலமே எந்திரிக்கிறதுக்குள்ள பல வாட்டி 99% வர்றதும் அப்புறம் 100% ஆகிறதும் மறுபடியும் 99% வர்றதும் அப்புறம் 100% மாறுறதும் இந்த மாதிரி எக்கச்சக்கமான வாட்டி நடந்து முடியுது. இப்படி நடக்கும்போது நம்மளுடைய பேட்டரியும் வீக் ஆகுது. அது மட்டும் இல்லாம மொபைல் ஹீட் ஆகி ஏதாவது ப்ராப்ளம் வர்றதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு. குறிப்பா நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கிறேன், 80% வந்து சார்ஜ் இருந்தாலே போதுமானது, 20 கீழே இறங்காமலும் பாத்துருங்க. 80 மேல அதிகமா எப்பவுமே வந்து சார்ஜ் போட்டுட்டு இருக்காதிங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய பேட்டரி வந்து அதிகமா ஹீட் ஆகும், இதனால உங்களுடைய மொபைலும் வந்து ஹீட் ஆகும். ஸோ இதனால என்ன வேணுமானாலும் நடக்கலாம். அது மட்டும் இல்லாம உங்களுடைய மொபைலுடைய பேட்டரி லைஃபும் வந்து பாதிக்கப்படும். இப்போ நம்ம வீடியோல பார்த்த இந்த 6 மிஸ்டேக்ல ஏதாவது 1-2 மிஸ்டேக்க நீங்க செய்துட்டு இருக்கீங்கன்னா அது எந்த மிஸ்டேக்ன்னு கமெண்ட்ல தெரிவிங்க. அந்த மிஸ்டேக்ஸ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் இனிமேல் கண்டினியூ பண்ணாமலும் பாத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பத்தின ஃபீட்பேக்க கமெண்ட்ல தெரிவிக்க மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மேக்ஸிமம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் KTR.